அனைவருக்கும் வணக்கம். சோஷியல் இஷ்யூவில் வறுமை, வேலையின்மை, வறுமை ஒழிப்பு திட்டங்கள் குறித்து கொடுத்துருப்பாங்க. வறுமை ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டாபிக் ஃபார் குரூப் டு மெயின்ஸ், ஓகேவா? ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வறுமை குறித்த ஒரு 10 விதமான க்வெஸ்சன்ஸ் வந்து பார்க்க போகிறோம், அதுக்கான ஆன்சர் ரைட்டா. வறுமை கலாச்சாரம், கல்ச்சுரல் பாவர்ட்டின்னு சொல்லுவாங்க இது பேர். வறுமை கலாச்சாரம் குறிப்போறீங்க. வறுமை கலாச்சார கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் ஆஸ்கர் லீவிஸ், ரைட்டா? ஆஸ்கர் லீவிஸ், ஆண்டு வந்து 1959. ஓகே, பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வறுமையில் வாழ்பவர்களின் வாழ்க்கை முறை, ரைட்டா? வறுமையில் வாழ்பவர்களின் வாழ்க்கை முறை, வறுமையில் வாழ்பவர்களுடைய வாழ்க்கை முறை, ரைட்டா? பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வறுமையில் வாழ்பவர்களின் வாழ்க்கை முறை. தலைமுறை தலைமுறையாக வறுமை கடத்தப்படுகிறது. ஏழைகளின் வாழ்க்கை முறையே இதற்கு காரணம். தொழில்துறை சமூகம் வறியவர்களை சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறது. ரயன் மற்றும் சில்மேன் இந்த கோட்பாட்டினை நம்பினர். எந்த கோட்பாடு? வறுமை கலாச்சாரம் என்ற கோட்பாட்டினை ரயன் மற்றும் சில்மேன் வந்து நம்புகிறாங்க, ஓகேவா? வறுமை கலாச்சாரம் இதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வறுமையின் துணை கலாச்சாரம். வறுமையின் துணை கலாச்சாரம் முன்மொழிந்தவர் கிரீஸ்பர்க். வறுமை தொடர்ச்சியாக தலைமுறைகளுக்கு கடத்தப்படுவது துணை கலாச்சார முறை தோன்ற வழிவகுக்கிறது. வறியவர்களின் குழந்தைகள் துணை கலாச்சாரத்தை உருவாக்குகின்றனர். வன்முறை அவர்களது வாழ்வு முறையின் ஒரு பகுதியாக மாறுகிறது. துணை கலாச்சார வறுமை சட்டவிரோத நடவடிக்கையாக பார்க்கப்படுவதில்லை. துணை கலாச்சாரம் பற்றிய கண்ணோட்டம் வறுமையின் விளைவாக பார்க்கப்படுகிறது, ரைட்டா? துணை கலாச்சார வறுமை வந்து சட்டவிரோத நடவடிக்கையாக பார்க்கப்படுவதில்லை. குறிப்பாக நீங்கள் வந்து வறுமை கலாச்சாரம் என்னவோ அதுக்கான ஆன்சர் தான் வறுமையுடைய துணை கலாச்சாரத்துக்கு வரப்போகுது. வறுமை கலாச்சாரம் அப்படின்ற அந்த கோட்பாட்டை முன்மொழிந்தது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர் லீவிஸ். பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர் லீவிஸ். அவர் பேர் வந்து என்னது? ஆஸ்கர் லீவிஸ், ஆஸ்கர் லீவிஸ், ரைட்டா? அந்த கோட்பாட்டினை நம்பியவர்கள் ரயன் அண்ட் சில்மன். ஆனால் வறுமையுடைய துணை கலாச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ்பர்க். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 20 அம்ச திட்டம். 20 அம்ச திட்டம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் திட்டம். முன்மொழியப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா 1975. அதாவது இந்தியாவில் தேசிய நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட டைம் இது, ரைட்டா? இந்திரா காந்தி அறிவிச்சிருப்பாங்க. அந்த டைமில் வந்து மக்கள் எல்லாமே வீட்டிலே இருந்திருப்பாங்க இல்லையா. அந்த மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் இது. நோக்கம் சமூகத்தின் ஏழைகளின் முன்னேற்றம் மற்றும் வறுமையை குறைத்தல். இந்த திட்டம் 5 குறிக்கோள்களை உடையது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல், உற்பத்தியை ஊக்குவித்தல், கிராமப்புற மக்களின் நலன், கிராமப்புற நடுத்தர வர்க்கத்தினத்திற்கு கடன் உதவி, பொருளாதாரம் மற்றும் சமூக குற்றங்களை கட்டுப்படுத்துதல். திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு, ஆரம்ப கல்வி அதிகரித்தல், ஆரம்ப சுகாதார வசதிகள் ஏற்படுத்துதல், உபரி நிலங்களை பகிர்ந்தளித்தல், நீர்ப்பாசன வசதிகளை அதிகரித்தல், குடிநீர் வசதிகளை மேம்படுத்துதல், கிராமப்புற வேலைவாய்ப்பு, ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு, குழந்தை மற்றும் பெண்களுக்கான அந்த மேம்பாட்டு திட்டங்கள், இது எல்லாமே, ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், வறுமை நச்சு சுழற்சி விவரிக்க. வறுமை நச்சு சுழற்சி இது வந்து பார்த்திங்கன்னா ராகனர் நட்ஸ் கோட்பாடு, ராகனர் நட்ஸ் கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது. வறுமையின் நச்சு சுழற்சி அழிப்பின் பக்கத்திலிருந்தும் தேவையின் பக்கத்திலிருந்தும் செயல்படுகிறது. டிமாண்ட் அண்ட் சப்ளை, இந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிமாண்ட் அண்ட் சப்ளை, ரைட்டா? டிமாண்ட் அண்ட் சப்ளை என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். சப்ளைனா அழிப்பு, டிமாண்ட்னா தேவை. முன்னேற்றம் குறைவாக உள்ள நாடுகளில் குறைவான முன்னேற்றம். ஒரு நாடு ஏழை ஏனென்றால் அது ஏழைகளின் நாடு. பலவீனமாக இருப்பவருடைய உழைக்கும் தகுதி வந்து குறைவாக இருக்கும். உழைக்கும் திறன் குறைவாக இருந்தால் குறைவான வருமானம் இருக்கும். ஸோ வறுமை நச்சு சுழற்சியை எப்படி தடுக்கலாம்? சரிசம வளர்ச்சி உத்தியை மேற்கொள்வது, ஒரே நேரத்தில் பல வகை தொழில்களில் முதலீடு செய்வது, கடந்த கால சராசரி சேமிப்பு விகிதத்தை விட இறுதிநிலை சேமிப்பு அளவை அதிகமாக இருக்குமாறு செய்தல், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வறுமை நச்சு சுழற்சியை தடுப்பதற்கான வழிவகைகள், ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சமூக மேம்பாட்டு திட்டம் 1952 குறிப்பு வரைகள்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமூக மேம்பாடு திட்டம் ஊரக வளர்ச்சிக்கான ஒருங்கிணைந்த திட்டம்னு சொல்கிறாங்க.
55 திட்டங்கள் இணைத்து உருவாக்கப்பட்டது தான் அந்த சமூக மேம்பாட்டு திட்டம். ஓகேவா, கிராமங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு வட்டாரங்கள் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வட்டாரங்கள் என்பது 100 கிராமங்கள் அல்லது 400-500 ஸ்கொயர் கிலோமீட்டர் உடைய பகுதி, அப்படி இல்லாட்டா 60,000-70,000 மக்கள் தொகை உடைய பகுதி தான் ஒரு வட்டாரம். வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் என்ற பணியிடம் வந்து உருவாக்கப்பட்டது. நோக்கம் வந்து பார்த்தோன்னா ஊரக பகுதியில் வேலையின்மை, கல்வி, சுகாதார மேம்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. வேளாண்மைனா நீர்ப்பாசன வசதியை வந்து ஏற்படுத்தணும், கல்வினா ஆரம்ப கல்வி, சமூக கல்வி, முதியோர் கல்விலாம் ஏற்படுத்துறது, சுகாதாரம்னா பொது சுகாதாரம், மகப்பேர் சுகாதாரம், இது எல்லாமே, கூட்டுறவுனா கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு சந்தைகளை அமைத்தல், வேலைவாய்ப்புனா சுய வேலைவாய்ப்பு, போக்குவரத்துனா புதிய சாலைகளை அமைத்தல், குடிநீர் வசதினா அணைகள், புதிய கிணறுகள் வெட்டுதல், சமூக மேம்பாடுனா பெண்கள், குழந்தைகள், மூத்த குடிமக்களுக்கான திட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமூக மேம்பாட்டு திட்டத்துடைய சிறப்பு பெயர் நம்பிக்கையின் மகாசாசனம், வறுமையின் மீது தொடுக்கப்பட்ட போர், விடுதலையின் சான்று அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா, நெக்ஸ்ட் பாருங்கள், உங்களை வந்து பார்த்திங்கன்னா வறுமை ஒழிப்பு திட்டங்களை வந்து பட்டியலிடுக என்று கேட்பாங்க. காமனாக 6 மார்க்கெலாம் கேட்கும்போது நீங்கள் எழுதலாம், 12 மார்க்கில் கேட்கும்போது ஒவ்வொன்றும் குறித்தும் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுகிறப்பால் இருக்கும். 12 மார்க், 15 மார்க்கெலாம் கேட்கும்போது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வறுமை ஒழிப்பு திட்டங்கள் என்னாலுமே சமூக மேம்பாட்டு திட்டம் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1952, 20 அம்ச திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1975, அதுக்கடுத்ததாக ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க இது ஐஆர்டிபியை. இந்த திட்டம் வந்து 1976 அண்ட் 1977 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ 78 வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சோதனை திட்டமாக தான் 1976-77 அந்த காலங்கள்லாம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டது 1980. ரைட்டா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைசெம்னு ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம், ட்ரைனிங் ரூரல் யூத்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மிஷன், ட்ரைனிங் ரூரல் யூத் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மிஷன் மீனிங் இதுக்கு 1979. டெவலப்மெண்ட் உமன் சில்ட்ரன் ரூரல் ஏரியா இது வந்து 1982. ட்ரைசெம் அப்படின்னு சொன்னாக்கா ட்ரைனிங் ரூரல் யூத் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மிஷன், அதாவது ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டம் தான் ட்ரைசெம். டிடபிள்யூசிஆர்ஏ டெவலப்மெண்ட் உமன் சில்ட்ரன் ரூரல் ஏரியா ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான மேம்பாட்டு திட்டம்னு சொல்லலாம் டிடபிள்யூசிஆர்ஏனா. மில்லியன் வெல் ஸ்கீம், சித்ரா சப்ளே ஆஃப் டூல்ஸ் இன்டெகிரேட்டட் டூல் கிட்ஸ் ரூரல் ஆர்டிசன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய கைவினை கலைஞர்களுக்கு மேம்பட்ட உபகரணங்கள் வழங்கும் திட்டம் தான் சித்ரா என்பது 1992. கங்கா கல்யாண் யோஜனா வந்து 1997. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து 1980. ஊரக நிலமற்றோருக்கான வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் 1983. இந்திரா ஆவாஸ் யோஜனா வந்து 1985. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா வந்து 1989. நேரு ரோஜ்கர் யோஜனா வந்து 1989. வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்லாம் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் அசூரன்ஸ் ஸ்கீம் வந்து 1993. நேஷ்னல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் 1995. நாட்டு சமூக உதவி திட்டம். ரைட்டா, இந்த நாட்டு சமூக உதவி திட்டத்துடைய துணை திட்டங்கள் தான் நேஷ்னல் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் 1995, நேஷ்னல் ஃபேமிலி பெனிஃபிட் ஸ்கீம் 1995, நேஷ்னல் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் மகப்பேறு திட்டம் வந்து 1995, அன்னபூர்ணா 1999, 2000, இந்திரா காந்தி நேஷ்னல் விதோ பென்ஷன் ஸ்கீம் வந்து 2009. ரைட்டா, ஸோ இங்கே ஒரு 5 திட்டங்கள் கொடுத்துருங்களையா, ட்ரைசம், டிடபிள்யூசிஆர்ஏ, மில்லியன் வெல் ஸ்கீம், சித்ரா, கங்கா கல்யாண யோஜனாலாம் ஐஆர்டிபியுடைய துணை திட்டங்கள். ஸோ என்சேப்புடைய என்சேப் அப்படின்னு சொன்னாக்க நேஷ்னல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராமுடைய துணை திட்டங்கள் தான் இந்த 5. ரைட்டா, இன்னும் ஒரு 10 ஸ்கீம் இருக்குது வறுமை ஒழிப்பு திட்டங்கள். பொன்விழா ஆண்டு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்கிறாங்க. ஸ்வர்ண ஜெயந்தி சாகரி ரோஜ்கர் யோஜனா 1997, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் சுரஜோகர் யோஜனா 1999, ஜவஹர் கிராம் சம்ருதி யோஜனா வந்து பார்த்திங்கன்னா 1999, பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா 2000, பிரதான் மந்திரி கிராமின் சம்பூர்ண யோஜனா வந்து 2001, பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா 2000-2001, புறா திட்டம் ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அமெனிட்டீஸ் இன் ரூரல் ஏரியாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 2004 அப்துல் கலாமுடைய கனவு திட்டம்னு சொல்லுவாங்க அதை. அதுக்கடுத்ததாக ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் அர்பன் ரினியூவல் மிஷன் வந்து 2005, பிரதான் தட் இஸ் சாரி பாரத் நிர்மாண் யோஜனா வந்து 2005,
மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2006 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது, ரைட்டா? நெக்ஸ்ட் காணொலியில் நம்ம என்ன பண்ணலான்னா, ஊரக வேலையின்மை, இது வந்து புத்தகத்துடைய பின்புற வினாங்க, இம்பார்ட்டண்ட் குவஸ்டின். ஊரக வேலையின்மை, வேலையின்மையுடைய வகைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்கு இல்லையா, அதில் ஒரு டைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா ஊரக வேலையின்மை. அதற்கான காரணம், அதற்கான விளைவு, அதை கட்டுப்படுத்துவதற்கான வழிவகைகள் என்ன, ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் ஒன் வந்து எக்கனாமிக்ஸ் புக்கில், ஓகேவா? அடுத்த காணொலியில் அது பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த காணொலி வந்து பார்த்திங்கன்னா வறுமை ரிலேட்டடான காணொலி. ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ காய்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.